இன்றைக்கி நாம் ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் ஜவ்வரிசியை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சுப்போம். ஊறினதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துப்போம். தொடர்ந்து அந்த ஜவ்வரிசியை கைவிடாமல் கிளறிட்டே வரணும். ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த ஜவ்வரிசி வெந்துடும். ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறம் அது இந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் தான் இருக்கும். இப்படி வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை சேர்த்து திருப்பி தொடர்ந்து கிளறிட்டே இருக்கணும். கிளறினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்தில் அந்த பொங்கனா மாதிரி வரும். அப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேவையான அளவு சுகரை சேர்த்துப்போம். சுகரை சேர்த்து தொடர்ந்து கிளறிட்டே வருவோம். இப்போ இந்த சுகரை சேர்த்து கொஞ்சம் நேரத்தில் நம்ம சுகரை இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்காக நம்ம கொஞ்சம் கல் உப்பை சேர்த்துப்போம். கல் உப்பை சேர்த்து திருப்பி கிளறிட்டே வருவோம். இப்போது இதுக்கு தேவையான நம்ம முந்திரி திராட்சையை தாளித்து எடுத்துப்போம். அதுக்கு ஒரு பேனில் நெய் ஊற்றிட்டு நெய் காஞ்சதுக்கப்புறம் முந்திரியும் திராட்சையும் போட்டு வதக்கிட்டு அதை நம்ம பாயாசத்தில் சேர்த்துப்போம். இதை கிளறிட்டு நம்ம இதுக்கு தேவையான ஏலக்காய் பவுடரை சேர்த்து இதில் கிளறிப்போம். நான் வந்து இது வீட்லேயே இந்த ஏலக்காய் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கேன். ஏலக்காயை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்ச பவுடர் தான் இது. இதை சேர்த்துட்டு கிளறிட்டோன்னா நம்மளோட ஜவ்வரிசி பாயாசம் தயார். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த பாயாசம் ரொம்பவே ஹெல்த்தி. ஜவ்வரிசி வந்து வெயிட் கெயின் ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்து ஜவ்வரிசியை தினமே மார்னிங் சேர்த்துக்கலாம். இந்த பாயாசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.